மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் முந்தானேத்து நேற்று இன்று ஸோ மூன்று நாட்களுக்கான ஒட்டுமொத்தமாக முக்கியமாக இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்து தொகுத்து வழங்குறது அந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இன்னைக்கான லைவ் இருக்காது. ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது சேர்த்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் 21, 22, 23, அதாவது டிசம்பர் 21, 22, 23க்கான நடப்பு நிகழ்வுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 7th பாலிடி எப்போலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க, அதை நான் இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளை ஒரு 11 முக்கியமான விஷயம் உங்களுக்கு எடுத்து தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சபாகர் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் குறித்து விவாதிக்க இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் சந்தித்தன அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சமீபத்தில் சபாகர் அப்படிங்கிற துறைமுகத்துக்காக சந்தித்த மூன்று நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு விவாதிக்கும் இல்லை விவாத கூட்டம் அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு சார்ந்து நடக்கும், அப்படி இல்லைன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கான கூட்டமைப்பு சந்திப்பு அந்த மாதிரி ஒத்துழைப்பு விவாதங்கள் அந்த மாதிரி போகும். ஆனால் மூன்று நாடுகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதனால இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. துறைமுகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஈரான்ல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய துறைமுகமாக கருதப்படும் சபாகர் என்ற துறைமுகத்துக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் இந்த மூன்று நாடுகளும் விவாத கூட்டம் நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சபாகர் அதாவது சபாகர் அப்படிங்கிற துறைமுகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை விவாதிக்க இந்த கூட்டம் நடைபெற்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடைபெற்றச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லியில் நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. புதுடெல்லி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகம் மூன்று நாடுகளுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான வாய்ப்புகளின் நுழைவாயிலாக கருதப்படுவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஆப்கானிஸ்தான் இந்திய மருந்தகத்தை அங்கீகரித்த முதல் நாடு என்ற பெருமையை வைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு வந்து இந்திய மருந்தகத்தை முதல் முதலாக அங்கீகாரம் கொடுத்த நாடு லிஸ்ட்ல இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு இந்திய மருந்தகத்தை அங்கீகரித்த முதல் நாடாக மாறியுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்திய மருந்தகத்தை சமீபத்தில் அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி வகைகள் கொடுக்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. போனதில் இருக்கக்கூடிய துறைமுகம் சம்பந்தம் ஆப்கானிஸ்தான் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தகுது. ஸோ வர்த்தக முறை மற்றும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் முயற்சிகளுக்கு இணங்க, அது மட்டும் இல்லாமல் முறையான அங்கீகாரம் ஆப்கானிஸ்தானின் பொது சுகாதார அமைச்சக மருத்துவம் வந்து இதுக்கு வந்து தேசிய துறையிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மருந்துகத்தை வந்து இந்திய மருந்துகத்தை அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் லாங் மார்ச் 4B கேரியர் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 செயற்கைக்கோள், அதாவது 8 பிற செயற்கைக்கோள், 9 செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. இதில் முக்கியமாக அந்த 2 செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடசீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய தைவான் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வெளியீட்டு மையத்திலிருந்து, இப்போ நம்ம ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக வடசீனாவில் இருக்கக்கூடிய இந்த தைவான் செயற்கைக்கோள் வெளியீட்டு மையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மையத்திலிருந்து ஒரு ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்ல கிட்டத்தட்ட 9 செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தகுந்தது. அந்த 9 செயற்கைக்கோள்ல 2 செயற்கைக்கோளை பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த ராக்கெட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாங் மார்ச் 4B கேரியர் ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாங் அதாவது ரொம்ப தூரம் அந்த மாதிரி. ஸோ லாங் மார்ச் 4B கேரியர் ராக்கெட் இதுல இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள 9 ராக்கெட் 9 செயற்கைக்கோள்ல முதல் செயற்கைக்கோளை பத்தி தகவல் பார்க்க போறோம். ஸோ அடுத்த நியூஸ்ல உங்களுக்கு அடுத்த செயற்கைக்கோள், முக்கியமா அந்த 9 செயற்கைக்கோள முதல் செயற்கைக்கோளை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த செயற்கைக்கோள் என்ன செயற்கைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு ஒரு சேட்டலைட்டை அனுப்பியிருக்காங்க. அந்த 9 இது ஒன்று முக்கியமான சேட்டலைட். இது எந்த இரண்டு ஒரு எந்த எந்த சேட்டலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபித்தியோவியாவின் முதல் செயற்கைக்கோள் சீனாவிலிருந்து ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எபித்தியோவியன் நாட்டில் இருக்கக்கூடிய முதல் செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இந்த செயற்கைக்கோள் எங்கிருந்து அனுப்பப்பட்டது? ஸோ வடசீனாவிலிருந்து அனுப்பப்பட்டது. ஸோ தைவான் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் வெளியீட்டு மையத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ இது முக்கியமான ஒரு செயற்கைக்கோள், ஏன்னா எபித்திலிய நாட்டில் இருக்கக்கூடிய முதல் செயற்கைக்கோள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன? ஸோ எபித்தியோவியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் ETRSS அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவாக இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைநிலை உணர்திறன் கொண்ட மைக்ரோ சேட்டலைட் என்பது இதோடைய கான்செப்ட் தான். ஸோ இது காலநிலை மாற்றம் குறித்து ஆப்பிரிக்கா நாட்டின் ஆராய்ச்சிக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து முதல் எபித்தியோப்பியன் முதல் செயற்கைக்கோள்
விண்ணில் செலுத்தப்பட்டது. சரிங்களா, எத்தியோப்பியாவின் எத்தியோப்பிய நாட்டின் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது, சீனாவில இருந்து செலுத்திருக்காங்க. மறந்துடாதீங்க, எத்தியோப்பியாவின் முதல் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. சரி, அந்த ஒன்பதுல அதான் மென்ஷன் கீழே பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ மூலம் எட்டு பிற செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்ப எட்டு இருக்கு, அந்த எட்டுல மொத்தம் ஒன்பது, அந்த எட்டுல இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். எடுத்து வச்சிருந்தேன் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இருக்கும், இல்லாம போகாது. பார்த்துடலாம், இந்த பார்த்தீங்களா, எஸ் சீனாவும் பிரேசிலும் இணைந்து. ஸோ இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBERS சொல்லியிருக்காங்க. ஸோ சீனா பிரேசில் எர்த் ரிசோர்சஸ் சேட்டலைட் 4A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவும் பிரேசிலும் இணைந்து விண்ணில் செலுத்தக்கூடிய இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சீனா பிரேசில் எர்த் ரிசோர்சஸ் சேட்டலைட், அதாவது சீனா பிரேசில் பூமி வள செயற்கைக்கோள் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலே இருக்கு எந்த இரண்டு நாடுகளுக்கும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்டமாக இது கருதப்படுவது, சீனா மற்றும் பிரேசில். ஸோ இது பூமியின் கண்காணிப்பு செயற்கைக்கோளாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த செயற்கைக்கோளும் அந்த அதே ராக்கெட்ல தான், அந்த ராக்கெட்டோட பேர் என்ன சொன்னேனே, த சீனா பிரேசில் பூமி வள செயற்கைக்கோள் எதுல இருந்து, இந்த நீண்ட அதாவது அந்த லாங் மார்ச் 4B கேரியர் மூலமாக சீனா இருக்கக்கூடிய ஷாங்காய் மகாலத்தில் இருக்கக்கூடிய தைவான் செயற்கைக்கோள் மூலமாக வெளியேற்றப்பட்ட ஏவப்பட்டது என்பது குறிப்பிடத்தது. ஆக மொத்தம் ரெண்டு செயற்கைக்கோள் பார்த்திருக்கோம். ஸோ எத்தியோப்பியாவின் முதல் செயற்கைக்கோளும் அங்கேதான். ஸோ சீனா மற்றும் பிரேசிலுக்கான செயற்கைக்கோள் இதுதான். இதுதான் அந்த செயற்கைக்கோள்ல மிக முக்கியமாக கருதக்கூடிய இரண்டு விஷயம். உங்களுக்கு ரெண்டையும் நான் தொகுத்து கூட்டிட்டேன். ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது, ஸோ விஞ்ஞானிகள் பழமையான ஒரு புதைப்படிவ காட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விஞ்ஞானிகள் உலகின் பழமையான புதை வடிவ காட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. புதை வடிவ காடு 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 ஸோ புதை வடிவ காடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகின் பழமையான புதை வடிவ காடு நியூயார்க் மாநிலத்தில் ஒரு மணற்கல் குவாரி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மரங்கள் கிரகத்தை எவ்வாறு மாற்றி அமைத்தது என்பது புதிய நுண்ணறிப்புகளை வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெய்ரோ நகரில் காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காடு கெய்ரோ, ஸோ மறந்துடக்கூடாது, நியூயார்க் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல் குவாரி எந்த இடத்துல இருக்குன்னா கெய்ரோ நகரில் இருக்கு. இந்த கெய்ரோ நகரில் காணப்படும் இந்த விஷயத்த கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கெய்ரோ நகரில் காணப்படும் இந்த காடு நியூயார்க்கிலிருந்து பென்சினுவோ மற்றும் அதுக்கு அப்பால் பரவி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதை வடிவ காடு எங்கு உள்ளது அப்படின்னா நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல உள்ளது. ஸோ கெய்ரோ அப்படிங்கிற நகரத்தில் உள்ளது. இது கிட்டத்தட்ட பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 386 ஆண்டுகள் பழமையானது என்பது மில்லியன் ஆண்டுகள், அது மீதான் மில்லியன், ஓகேவா, 386 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தந்தது என்பது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாக நம்ம வந்து புதிய ஒரு பாராளுமன்றம், அதாவது நாடாளுமன்றம் ஏற்கனவே தெரியும் புதுடெல்லியில இருக்கு, இப்ப திரும்ப ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்ட போறாங்க. அதுவும் எங்க, நம்ம பழைய பாராளுமன்றம் இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு ஆப்போசிட்ல கட்ட போறாங்க என்பது குறிப்பிடத்தந்தது. ஸோ சமீபத்தில் புதிய பாராளுமன்றம் கட்டப்படுவதற்காக தொகுக்கப்பட்டுள்ள இல்ல வரையறுக்கப்பட்டுள்ள ஏக்கர்கள் எத்தனை ஏக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.5 ஏக்கர், அதாவது 9.5 ஏக்கர் நிலப்பரப்பை புதிய பாராளுமன்றம் கட்டுவதற்கு திட்டத்தை புதுடெல்லியில கொண்டு வந்திருக்கதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நாடாளுமன்றம் உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த வருஷத்துல ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். சோ புதிய பாராளுமன்றம், சோ பழைய பாராளுமன்றத்திற்கு ஆப்போசிட் 9.5 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த பாராளுமன்றத்தை புதிய பாராளுமன்றம் கொண்டு வர போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஹாவில் கத்தார் சர்வதேச கோப்பை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதில் 6வது கத்தார் சர்வதேச கோப்பை போட்டிகள் நடைபெற்றிருக்கு தோஹாவில். ஸோ தோஹாவில் நடந்த 6வது கத்தார் சர்வதேச போட்டிகளை நம்ம இந்தியாவை சேர்ந்த மீரா பாய் சானு அவர்கள் தங்க வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியாவோட கணக்கை இவங்க தான் திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் கணக்கை திறக்க 3 நாள் உலக சாம்பியன் பழுத்துக்குபவர் என்பது குறிப்பிடத்தந்தது. ஸோ மீராபாய் சானு அவர்கள், இவர்களுக்கு வயது 24. ஸோ பெண்கள் 49 கிலோ பிரிவு பிரிவில் இவர் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது முழுக்க முழுக்க அந்த 2020 டோக்கியோவில் நடைபெற போகிற ஒலிம்பிக்கிற்கான தகுதி சுற்று என்பது குறிப்பிடத்தந்தது. அது மறந்துடாதீங்க. ஸோ தோஹாவில் நடைபெறக்கூடிய இந்த 6வது கத்தார் சர்வதேச கோப்பையில் மீராபாய் சானு அவர்கள் தங்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தந்தது. இவர் பழுத்தூக்குபவர் என்பது குறிப்பிடத்தந்தது. 49 கிலோ பிரிவில். அடுத்ததாக டிசம்பர் 23 இன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய உழவர் தினம், விவசாயிகள் தினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்தியாவின் 5வது பிரதமராக இருக்கக்கூடிய சௌத்ரி சரண் சிங் அவர் பேரு. ஸோ சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில தான் நம்ம அந்த தேசிய உழவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இவர் வந்து அந்த ஃபேமிலியில இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ விவசாயிகளின் தலைவராக இருந்த இவர் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த பல கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்தியாவோட 5வது பிரதமர் அப்படின்னு சொல்லும் பொழுதே சௌத்ரி சரண் சிங் அவர்கள் 1979 ஜூலை 28ல இருந்து 1980 ஜனவரி 14 வரை இவர் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஸோ டிசம்பர் 23 தேசிய உழவர்கள் தினம் யாருக்காக கொண்டாடப்படுகிறோம், யாருடைய பிறந்தநாள்? ஸோ இந்தியாவின் 5வது பிரதமராக கருதப்படும் சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்தநாளை நம்ம விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம், உழவர் தினம் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம உலக சுகாதார அமைப்பு அதாவது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த புகை அதாவது புகையிலை தடுப்புங்கிறது எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ உலக சுகாதார அமைப்பு டிசம்பர் 19, 2019 அன்று வெளியிட்ட அறிக்கையின்படி புகையிலை பயன்பாட்டில் சரிவு இருந்த போதிலும் 2010 நிலைகளை ஒப்பிடும் பொழுது 2025 ஆண்டின் இந்தியா 30% குறைப்பை எட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் 2010 உடன்படிக்கை அமீன் 2010 படி ஒப்பிடும் பொழுது இந்தியாவின் நுகர்வு விகிதம் கிட்டத்தட்ட 26.6% குறைந்து வருவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணால் நம்ம அந்த குறைப்பை எட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே குளிராக இருக்கும் அந்த சீசனில். ஸோ காஷ்மீரில் ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு குளிர் நிலவும், அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க காஷ்மீரில். ஸோ காஷ்மீரில் 40 நாள் கடுமையான குளிர் தொடங்குகிறது. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாய் கலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலாய் கலான் இந்த சிலாய் கலான் அப்படிங்கிற ஒரு சீசன் வந்து ஆரம்பிச்சதாக தகவல் சொல்லியிருக்காங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த 40 நாள் கடுமையான குளிர் உள்ளூர் மொழியில் சில்லாய் கலான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டிசம்பர் 21 தொடங்கியது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது காஷ்மீரில் கருதப்படும் சில்லாய் கலான் வந்து எந்த உடன் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. டிசம்பர் 21 தொடங்கி ஜனவரி 31 வரைக்கும், அதாவது அடுத்த வருடம், அதாவது 2020 ஜனவரி 31 வரைக்கும் இருக்குங்க. ஸோ குளிர்னா உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை எப்படிப்பட்ட குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனிப்பொழிவை கொண்டாக்கும் சொல்லியிருக்காங்க. துணை பூஜ்ஜிய வெப்பநிலையில வந்துடும் சொல்லியிருக்காங்க. உறைந்த ஏரிகள் மற்றும் நதிகளுக்கு இது வந்து பெயர் பெற்றது என்பது குறிப்பிடத்தது. இதோட பேர் வந்து சிலாய் கலான் மறந்துடாதீங்க. அடுத்ததாக இறுதியாக இந்தியா நேபாள் ஆயுத போலீஸ் படைக்கு அந்த இருக்கக்கூடிய அதாவது இந்தியா நேபாள் ஆயுத போலீஸ் படைக்கு பள்ளிகளுக்கு பெண்கள் விடுதிகள் கட்டிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு உதவியுடன் இதை கட்டப்போவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ காத்மண்டில் இருக்கக்கூடிய அந்த இடம் பாருனா கீர்த்திபூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த கீர்த்திபூர்ல நேபாள் ஆயுத படை போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத போலீஸ் படைக்கு பள்ளிகளுக்கான பெண்கள் விடுதியை இந்திய அரசு கட்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, போதுமானது. ரொம்ப போட்டு டெப்தா பாத்துக்க வேணாம். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஆயுதப்படை போலீஸுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு விடுதிகளை வந்து இந்திய அரசு வந்து கட்டப்போது என்பது குறிப்பிடத்தகுந்தது. ஸோ இந்தியா உதவியுடன் கட்டப்பட்ட விடுதி கட்டத்திற்கு முறையான பள்ளிகளுக்கு இந்திய தூதராக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அஜயகுமார் வழங்கினார் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதாங்க இன்னைக்கு முக்கியமான விஷயம். இந்த 3 நாளில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயத்த கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். ஸோ தமிழகம் சார்ந்து, தமிழகம் குறித்து வந்து கரண்ட் அஃபேர் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழகம் சார்ந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து கமெண்ட்ஸ் அமீன் அதுக்கு பதில் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் இதுதான் தமிழகத்தில் போகுது. ஸோ முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 3 நாளுக்கான கரண்ட் அஃபேர் நான் சொல்லிட்டேன். தென் வந்து இம்பார்ட்டன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th பாலிடி 4 ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு நியமெல்லாம் டைட்டில்லாம் போட்டு இன்றைக்கி அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் அவங்கள்ட்ட டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக பாலிட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி முடிவாயிரும் யார் யார் எந்தெந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டீம் வந்து ஒரு 25 பேர் கொண்ட குழுவை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த குழுக்கு பேர் கூட வச்சிட்டோம். பேர் வந்து நான் சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நல்ல ஒரு பேராக தான் வச்சிருக்கோம். ஸோ ஆரம்பத்தில் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அஃபீஷியலாக கொடுத்துருவாங்க எந்தெந்த ப்ரொசீஜர் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் இன்றைக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு எப்போதும் போல் கரண்ட் அஃபேர் நம்ம ஈவினிங்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ கிளம்புறேங்க. கொஞ்சம் டேட்டாஸ் வந்து நிறையா வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய ஃபார்மேஷன் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் உங்களை சந்திக்கிற மாதிரி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.